மேல் மாகாண தென் பிராந்திய சமூக புனர்வாழ்வு திட்டத்தின் நிறைவு விழா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரின் தலைமையில் நடைபெற்றது. டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி ஆரம்பித்த யுக்தி நடவடிக்கையின் விளைவாக கடந்த 6 மாதங்களில் நாட்டில் போதைப்பொருள் விநியோகிக்கும் சுமார் 5000-6000 பேர் வரை கைது செய்யப்பட்டனர். போதைப்பொருள் விநியோக வலையமைப்பின் 90% நாம் அளித்துள்ளோம். கடந்த வருடம் இடம்பெற்ற குற்றச்செயல்களுடன் ஒப்பிடுகையில் குற்றச்செயல்கள் 23% குறைவடைந்துள்ளன. இந்த வருட இறுதியாகும் பொழுது குற்றச்செயல்களில் 50% குறைக்க முடியும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். குறிப்பாக சிறுவர் துஷ்பிரயோகங்களை தடுப்பதற்கான திட்டம் ஒன்றை அடுத்த மாதம் ஆரம்பிப்போம். ஆகவே 2024ஆம் ஆண்டின் இறுதியில் குற்றச்செயல்களின் எண்ணிக்கை எம்மால் வெகுவாக குறைக்க முடியும். யுக்திய சுற்றிவளைப்பை ஆரம்பித்த சந்தர்ப்பத்தில் போதைப்பொருள் கடத்தல்காரரிடமிருந்து எமக்கு பாரிய சவால் ஏற்பட்டது. இது தொடர்பில் விசேட கவனம் செலுத்த வேண்டும் என அன்று தென் மாகாணத்துக்கு பொறுப்பாக இருந்த தேஷ்பந்து தென்னகோன், அதாவது தற்போதைய போலீஸ் மா அதிபருக்கு அறிவித்தேன். அவரது தலைமையில் நான் குழு ஒன்றை நியமித்தேன். பல மாதங்களாக இது தொடர்பில் ஆராய்ந்தோம். அதன் பின்னர் அவரை போலீஸ் மா அதிபராக நியமிக்குமாறு ஜனாதிபதியிடம் வேண்டுகோள் விடுத்தேன். இவ்வாறான வேலை திட்டங்களை முன்னெடுத்து செல்வதற்காகவே அவரை போலீஸ் மா அதிபராக நியமித்தோம். யார் என்ன சொன்னாலும் என்ன கூறினாலும் போதைப்பொருள் விற்பனை செய்வோரை துரத்தும் செயற்பாட்டினை நாம் நிறுத்தப் போவதில்லை. நான் எனது காலை பின்னோக்கியும் வைக்கப் போவதில்லை. போதைப்பொருள் மற்றும் பாதாள உலக குழுவினரை கூடிய விரைவில் ஒடுக்குவதே எனது எதிர்பார்ப்பு. நீங்கள் அனைவரும் அதற்கு உதவி புரிய வேண்டும் என கூறிக்கொண்டு எனது கருத்துக்களை நிறைவு செய்கின்றேன்.